வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆன்சர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ டிஆர்பிலேருந்து நமக்கு ஃப்ரோஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு தற்சமயம் வெளியிட்ருக்காங்க, அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ப்ரெஸ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஆர்பியில் வழக்கம் போல் நாங்கள் இப்போ தேர்வு நடத்தினோம், எல்லாத்தையும் நாங்கள் வெளியிட்டோம். ஸோ இப்போ ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம வெளியிட்டோம். இதன் அடிப்படையில் அறிவிக்கப்பட்டுள்ள விவரங்களின் அடிப்படையிலும் இனச்சுழற்சி அடிப்படையிலும் ஏற்கனவே ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் பாட்னி ஆகிய 5 பாடங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். இப்போ 2 பாடம் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துருக்கோம். தற்பொழுது ஜுவாலஜி மற்றும் எக்கனாமிக்ஸ் ஆகிய 2 பாடங்களுக்கு தற்காலிக தெரிவு பட்டியல்கள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. உரிய விவரங்களை விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தை பார்வையிட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு அந்த மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம், எக்கனாமிக்ஸ் மற்றும் ஜுவாலஜி. ஸோ இருக்கிறதுலே எக்கனாமிக்ஸை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேகன்சிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த எக்கனாமிக்ஸில் இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எவ்வளோ பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செலெக்ஷன் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 417. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க வேகன்சிஸு, அந்த ப்ளஸ்ஸு எல்லாத்தையுமே நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கம்மியான வேகன்சிஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 50-60 வேகன்சிஸ் வந்து ஒவ்வொரு செலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்லையுமே கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த நாட் அவைலபிள் போஸ்ட் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுறதுக்கு அடுத்தபடியாக வாய்ப்புகள் உள்ளது. ஸோ குறைந்தபட்ச மதிப்பெண் கொண்டு பார்க்குறப்ப 70 மதிப்பெண்கள் எடுத்தவங்க கூட போஸ்டிங் போயிருக்காங்க. ஸோ ரிமார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் பிஎஸ்டிஎம் 5th கிரேடு டு நார்த்து, அந்த 5th பார்த்திங்கன்னா எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுனால வித்தவுட் பண்ணியிருக்காங்க. வித்தவுட் பிஎட் ஈக்குவலன் ஜிஓ, வித்தவுட் அப்லோடட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஹஸ்பண்ட் நேம் அது இல்லை. ஸோ வித்தவுட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் டு பி ப்ரொடியூஸ்டு, வித்தவுட் யூஜி ஈக்குவலன்ஸ் விட் பி ப்ரொடியூஸ்டு, வித்தவுட் லேட்டஸ்ட் இஷ்யூ சப்மிட்டட். ஸோ இந்த மாதிரி வித்தவுட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தவுட் இருக்காங்க. ஸோ இந்த வித்தவுட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க உரிய நேரத்தில் சப்மிஷன் பண்ணாத பட்சத்தில் அவங்க நாட் எலிஜிபிள் ஆகிடுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா வித்தவுட் வந்திருக்காங்க, வித்தவுட் வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க பணி இருக்குமா இல்லையா, அவங்க சப்மிட் பண்ணால் பணி இருக்கும், இல்லைன்னா சப்மிஷன் பண்ணலைன்னா அவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்காது. இன்எலிஜிபிள் கண்டிப்பாக 100% இன்எலிஜிபிள், நாட் எலிஜிபிள் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து இந்த வித்தேடலில் இருக்கிறவங்க உடனடியாக அவங்களுடைய சான்றிதழ்கள் என்னென்ன சான்றிதழ்கள் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களோ அந்தந்த சான்றிதழ்களை ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சப்மிட் பண்ணுங்கள். பண்ணால் மட்டும்தான் பணி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்குறது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு, ஸோ இந்த டெட்டு, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10-15 நடத்தி முடித்து தீர்வோம் அப்படின்ட்டு வீரமாக வெளியிட்ட டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 நம்ம கடந்து கொண்டுட்ருக்கோம். ஏன்னா இன்னமும் அந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பை இன்னும் வெளியிடலை, எப்போ தேர்வு நடத்துவோன்று. ஸோ கணினி வழியில் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா தமிழகத்தில் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் செமஸ்டர் தேர்வு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நடத்தலாம் அப்படின்ட்டு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. ஏன்னா லேப் ஃபெசிலிட்டி எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஏன்னா கணினி வேலையை நடத்துறதுனால கல்லூரிகளில் லேப் ஃபெசிலிட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த லேப் ஃபெசிலிட்டி கரெக்டாக கிடைக்கிறோம், அந்த லேப் ஃபெசிலிட்டியும் கிடைக்கணும். ஸோ டைம் பீரியடும் கரெக்டாக நமக்கு அமையணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இறுதியில் அறிவிப்பாங்க, இல்லைன்னா அக்டோபர் முதல் வாரத்தில் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அக்டோபர் இறுதி வாரத்தில் கண்டிப்பாக அறிவிக்க மாட்டாங்க, ஏன்னா பண்டிகை காலன்றதுனால அது அறிவிப்பே பண்ண மாட்டாங்க. ஸோ செப்டம்பர் இறுதி அக்டோபர் முதல் வாரத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்குண்டான தேதி தாள் 1 அறிவிப்பாங்க. அக்டோபர் 2 தாள் 2, அது இல்லைன்னா அப்படின்னா நவம்பர் மாதத்துக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அந்த செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்ருக்காங்க. மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்போ வெளியிடுவாங்க அப்படின்ட்டு அனைவருமே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த மிக முக்கியமான டிபார்ட்மெண்ட் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்கள், இன்று மாலை கூட தமிழுக்கு வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அனைவருமே எதிர்பார்த்துட்டு இந்த தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இது எல்லாமே நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ குறைவான மதிப்பெண்கள் எடுத்தவங்க கூட கண்டிப்பாக போஸ்டிங் போயிருக்காங்க. ஸோ முதுகலை பட்டதாரிகளுடைய காலி பணியிடங்களை நிர்ணயம் செய்தல் தொடர்பாக கூட்டங்கள் எல்லாமே நடைபெற்றுட்டு வராங்க. பள்ளிகளில் கணக்கெடுப்பும் தற்சமயம் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணக்கெடுப்பு முடிவில் இந்த ஆண்டு காலி பணியிடங்கள் இங்கேஸ் பண்ணுறாங்களா இல்லை அடுத்த ஆண்டுக்குண்டான காலி பணியிடங்கள் கொண்டாலும் அறிவிப்பை வெளியிடுறாங்களான்றது நம்ம பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, தேங்க்யூ.